இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நமது தவறான உணவு பழக்க வழக்கமே சிறுநீரகம் விரைவில் பழுவடைவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது இன்றைய காலகட்டத்தில் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன இதில் பெரும்பாலும் முப்பது வயதிற்கு கீழ் உள்ளவர்களே பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் சர்க்கரை நோயாகும் கைக்குத்தல் அரிசியை விடுத்து தீட்டப்பட்ட அரிசியையே நாம் உணவாக உண்கிறோம் இந்த அரிசியானது சர்க்கரையை கட்டுப்படுத்தும் பல்வேறு சத்துக்களும் நீக்கப்பட்டதாகும் இதனாலேயே உடலில் சர்க்கரை அளவு உயர்கிறது எனவே கைக்குத்தல் அரிசியையும் சிறு தானியங்களையும் உண்டால் சர்க்கரை பாதிப்பு குறைந்து அதன் மூலம் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பும் கட்டுப்படுத்தப்படும் சிறுநீரக பிரச்சினைக்கு இன்னொரு முக்கிய காரணம் உப்பு பொதுவாக கடலில் இருந்து நேரடியாக எடுக்கப்படும் உப்பில் மாங்கனீஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை நிறைந்திருக்கும் இவை உடலுக்கு மிகவும் தேவையான சத்துக்களாகும் ஆனால் வெண்மை நிறத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக பாலிஷ் செய்யப்படும் உப்பில் இருப்பது வெறும் சோடியம் குளோரைடு மட்டுமே இதனால் உடலுக்கு எந்தவித சத்துக்களும் கிடைக்காது மேலும் சிறுநீரகம் பழுதடையும் எனவே தீட்டப்படாத பழப்பு நிறத்தில் உள்ள கல் உப்பை பயன்படுத்துவது சிறந்தது முந்தைய காலத்தில் மக்கள் கரும்பு சர்க்கரையை பயன்படுத்தி வந்தனர் இது உடலுக்கு நன்மை தரும் ஆனால் இன்று சர்க்கரையில் உள்ள சத்துக்களை நீக்கிவிட்டு சீனியாக விற்கப்படுகிறது இது சிறுநீரகத்தை பாதிக்கும் என்பதால் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்த வேண்டும் தற்போது சந்தையில் கிடைப்பவை தாவர எண்ணெய் வகைகளாகும் இவற்றாலும் சிறுநீரகத்திற்கு பாதிப்புண்டாகும் எனவே நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினால் சிறுநீரகத்துடன் இதயமும் வழிபெறும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்